வெல்கம் டு டெரா 360. இந்த எபிசோடில் நாம் பிரமிடுகளை பற்றியும் பிரமிடுகளோடு இருக்கும் ரகசியம் பற்றியும், இவ்வளவு பெரிய பிரமிடுகளை 5000 வருடம் முன்பாக எப்படி கட்டியிருப்பார்கள் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நைல் நதி பிரமிடுகளை கட்டுவதற்கு எப்படி உதவியது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். பிரமிடுகளை அகழ்வாராய்ச்சி செய்தபோது கிடைத்த அரிய பொருட்களை இந்த எபிசோடில் நாம் பார்க்க இருக்கிறோம். வைத்திருக்கும் எகிப்து மியூசியம் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். எந்த காரணங்களால் செல்வ செழிப்பான எகிப்து தேசம் நாளடைவில் வளரும் நாடுகள் பட்டியலில் வந்தது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இந்த பாறைகள் ஒவ்வொன்றும் சுமார் 2.5 டன் முதல் 16 டன் வரை எடை உடையவைகள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பாறைகளின் உயரம் 3 அடி முதல் 8 அடி வரையிலும், ஒரு சில பாறைகளின் உயரம் 14 அடி வரையிலும் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது. நாம் இப்போது கூகுள் மேப்பில் நைல் நதியின் போக்கையும், நைல் நதியில் இருந்து கால்வாய்கள் வெட்டப்பட்டு எப்படி பிரமிடு கட்ட தேவையான கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது என்பதையும் பார்க்கிறோம். கீசா பிரமிடுக்கும் நைல் நதிக்கும் இடைப்பட்ட 8 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கும் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் இந்த கால்வாய்கள் பெரிதும் பயன்பட்டன. சில பிரமிடுகள் சிறிய கற்களை வைத்து கட்டமைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்று நிறைய பிரமிடுகளை எகிப்தில் பார்க்க முடியும். பிரமிடுகளின் உயரத்திற்கு கற்பாறைகளை எப்படி மேலே கொண்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மண் மற்றும் கற்களாலான சாரங்களை அமைத்து கற்பாறைகளை உயரத்திற்கு கொண்டு சென்றதற்கான ஆதாரங்களை அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நாம் இப்பொழுது ஸ்பிங்ஸ் பிரமிடை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்பிங்ஸ் பிரமிடு பார்வோனா காஃப்ரா என்கிற அரசனுடையது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுகிறது. பாறை கற்களை பிரமிடுகளின் உயரத்தில் ஏற்றுவதற்கு சாரம் அமைக்க தேவையான மண் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பது அறிவியல் ஆய்வுகளின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாம் பிரமிடுகளை கட்ட பாறைகள் உடைக்கப்பட்ட இடங்களை பார்க்கிறோம். அதிக எடை உடைய கற்பாறைகள் மர உருளைகளின் உதவியுடன் மனிதர்களின் கடின உழைப்பினால் பிரமிடுகளின் உயரத்தை சென்றடைந்தது. இதில் மாடுகளும் குதிரைகளும் யானைகளும் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை சமீபத்திய ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. நாம் இப்பொழுது எகிப்தின் பிரமிடுகளை சுற்றியுள்ள பாலைவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலைவனத்திற்கு சஹாரா என்று பெயர். சஹாரா செங்கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பாலைவனம். இங்கு உள்ள மணல் குன்றுகள் 100 முதல் 180 மீட்டர் உயரம் உடையவை. இம்மணற்குன்றுகள் பாலைவன புயலிலிருந்து
எகிப்தையும் எகிப்தின் பிரமிடுகளையும் பாதுகாக்க ஒரு இயற்கை அரணாக திகழ்கின்றன. நாம் இப்பொழுது எகிப்தின் பூர்வ குடிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வளர்க்கும் ஒட்டகங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாலைகள் இல்லாத இடங்களை ஒட்டகம் மற்றும் குதிரைகளின் உதவியுடன் சென்றடைய முடியும். நாம் இப்பொழுது சுவர் ஓவியங்களையும் சுவர் சித்திரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவர் சித்திரம் மற்றும் ஓவியங்கள் மூலமாக அறிவியல் ஆய்வாளர்களுக்கு நிறைய தகவல்கள் இன்று வரை கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். நாம் இப்பொழுது வெள்ளை நிற சிலை ஒன்றை பார்க்கிறோம். இது கிங் பார்வோனோடது. கிங் பார்வோன் எகிப்து தேசத்தின் மிகச்சிறந்த அரசன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மியூசியத்தில் எகிப்திலையும் பிரமிடுகள்லையும் இருந்து தேடி எடுக்கப்பட்ட 120,000 பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது 1902 வருஷம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கெய்ரோ மியூசியத்தில் 18 மன்னர்கள் மற்றும் 4 ராணிகளின் மம்மிகள் எகிப்து அரசின் கட்டுப்பாட்டில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாம் இப்பொழுது பதப்படுத்தப்பட்ட எகிப்து அரசர் மற்றும் அரசிகளின் மம்மிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வகை மம்மிகள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கும் ஒரு அரிய பொக்கிசமாக கருதப்படுகிறது. அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பழமையான புராதன பொருட்கள் எகிப்து மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் இப்போது பார்க்கிறோம். இவை அனைத்தும் எகிப்து அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாம் இப்போது நைல் நதியை பார்க்கிறோம். நைல் நதி உலகின் நீளமான நதிகளில் ஒன்று. நைல் நதி தான்சானியா, உகாண்டா, காங்கோ, கென்யா, எத்தியோப்பியா, சூடான் ஆகிய நாடுகளை கடந்து எகிப்து வழியாக கடலில் கலக்கிறது. சூடான் முதல் எகிப்து வரை நைல் நதி சஹாரா பாலைவனத்தின் வழியாக பாய்கிறது. இப்பகுதி நைல் நதி நாகரிகம் என்று வரலாற்று ஆய்வாளர்களால் அழைக்கப்படுகிறது. நைல் நதி பிரமிடுகளை கட்டவும் உலகளாவிய வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கும் எகிப்து அரசர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் பெரிய அளவில் பயன்பட்டது. எகிப்தியர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய சிறு மற்றும் பெரிய படகுகளின் மாதிரிகளை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான படகுகள் எகிப்தின் பொருளாதாரம் வளரவும் உலக அளவில் வர்த்தகம் செய்யவும் பயன்பட்டது என்பது ஆய்வுகளின் முடிவுகளில் அறியப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது எகிப்தில் உள்ள நைல் நதியை பார்க்கிறோம். இந்த நதி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்தியர்களுக்கு பெரிய அளவில் பயன்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய விவசாயம் செழிப்படைய இந்த நதியின் நீர் பெரும் அளவில் பயன்பட்டுள்ளது. வியாபாரம் மற்றும் போக்குவரத்திற்கு இந்த நதியை எகிப்தியர்கள் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் பெரிய அளவில் நம்பி உள்ளனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இப்பொழுதும் எகிப்து தேசத்துக்கு தேவையான மீன் உணவுகள் இந்த நைல் நதியின் மூலம் நிறைவு செய்யப்படுகிறது.
எகிப்தின் வரலாறு பற்றியும் எதிர்கொண்ட போர்களை பற்றியும் வளமையை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் அறிய விரும்பினால் பைபிள் மற்றும் குரான் போன்ற மறை நூல்களை படிப்பதன் மூலமாக தேவையான தகவல்களை பெற முடியும் என்பதை இந்த காணொளி வழியாக உங்களுக்கு தாழ்மையுடன் தெரியப்படுத்துகிறோம். செல்வமும் வளமும் தங்கமும் எங்கே அதிகமோ அங்கே ஆபத்து அதிகம் என்பதற்கு எகிப்து தேசம் ஒரு முன் உதாரணமாக விளங்குகிறது. எது எப்படி இருந்தாலும் மனித முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் நல்ல எடுத்துக்காட்டாக இந்த எகிப்திய பிரமிடுகள் விளங்குகின்றன. To be continued. Thank you.